ஆண்டுதோறும் நவம்பர் மூன்றாவது புதன்கிழமை உலக நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு குறித்த விழிப்புணர்வு தினங்கள் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் ஆலோசனையின் பேரில் தவறாது அனுசரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நெஞ்சக நோய் பகுதியில் துறை தலைவர் மருத்துவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தலைமையில் பிஎஸ்சி பாராமெடிக்கல் பயிற்சி மாணவ மாணவிகள் உருவாக்கிய கண்காட்சியை கல்லூரி முதல்வர் மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மருத்துவர் கிருஷ்ணலீலா, மாவட்ட காசநோய் மைய துணை இயக்குனர் மருத்துவர் வெள்ளைச்சாமி ஆகியோர் முன்னில் வகித்தார்கள். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி மாணவிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்களிடத்தில் புகைப்பிடித்தலின் அபாயத்தை பாராமெடிக்கல் பயிற்சி மாணவர்கள் விளக்கினார்கள். புகைப்பிடிப்பதுதான் இந்த நோய்க்கு முக்கிய காரணம். புகைப்பிடிக்கும் போது மூச்சுக்குழாயில் நச்சுக்கள் படிந்து கொண்டே இருக்கும். இது மூச்சுக்குழாய் சுவரை பாதிக்கக்கூடியது. தொடர்ந்து புகை உள்ள காற்றை சுவாசித்து கொண்டே இருக்கும்போது மூச்சுக்குழாயின் தன்மை பாதிக்கப்பட்டு சுருங்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் மூச்சு விடவே சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்படும். சிகரெட் புகை மட்டுமல்ல, மாசடைந்த காற்றை சுவாசிப்பதாலும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிகரெட் புகை, தொழிற்சாலை புகை, வாகன புகை ஆகியவை காற்றில் கலப்பதால் மாசடைந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும் என COBT பற்றி செய்முறை பயிற்சியாக விளக்கப்பட்டது. மேலும் வீட்டை சுற்றி பசுமை தோட்டங்கள் மரங்கள் வளர்ப்பது நல்லது எனவும், நலக்கல்வியில் தொடர்ந்து நுரையீரல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நலக்கல்வி மருத்துவ பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. புகையிலை தடுப்பு ஆலோசனையும் இதில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாலசுப்ரமணியன், உதவி முதல்வர் மருத்துவர் சாந்தாராம், நெஞ்சக நோய் பிரிவு உதவி பேராசிரியர்கள் மருத்துவர் ஜோசப், மருத்துவர் மதன் மற்றும் மருத்துவர் ரகுராம், மருத்துவர் நடராஜன், மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மைய ஆலோசகர் மருத்துவர் சுபலட்சுமி, சமூக பணி ஆர்வலர் டேவிட் மற்றும் செவிலியர் பயிற்றுநர்கள் செல்வன், மயிலம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். வணக்கம். உலக சிவப்படி தினமானது இன்று நவம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. சிவப்படி என்பது நுரையீரலை தாக்கக்கூடிய, நீண்ட நாள் நுரையீரலை தாக்கக்கூடிய ஒரு நோயாகும். இது கிட்டத்தட்ட ஆஸ்மாவை போன்று இதற்கு இருமல், மூச்சுத்திணறல், நாட்பட் நுரையீரல் செயல்திறன் இழப்பு இதோட அறிகுறிகளாகும். இது பெரும்பாலும் புகைப்பிடிப்பவரை தாக்குகிறது. ஸோ புகைப்பிடிப்பு அனைவருக்கும் சிவப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புகைப்போலவே ஏனைய புகைகளும், புகைப்பிடிப்பு அருகில் இருப்பவர்கள் மற்றும் தொழிற்சாலை புகைகள், நச்சுப்புகைகள் சுவாசித்தாலும் சிவப்படி வருவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கிறது. ஸோ இந்த சிவப்படி நோய் வருபவர்கள் இது ஒன்றும் உயிரை இமீடியட்டாக உடனடியாக கொல்லக்கூடிய நோயே அல்ல. இருதய நோய் போல நாள்பட நுரையீரலை பாதித்து செயல்திறன் இழக்க செய்து சிறுக சிறுக அவர்களை கொல்லாமல் கொல்லக்கூடிய ஒரு நோயாகும். எனவே நோயாளுடைய கஷ்டங்கள் மிகவும் நீண்டதாகும், நீண்ட நாள் இருக்கக்கூடியதாகும். ஸோ இந்த நோய் வருபவர்கள் அவர் அறிகுறி இருந்தால் அருகிலுள்ள மருத்துவரை கண்டித்து ஏனைய நோய் இல்லாமல் இதை கண்டுபிடித்தறிந்து அதுக்கு நுரையீரல் செயல்திறன் ஆய்வு சோதனை, சளி பரிசோதனை, எக்ஸ்ரே எல்லாம் செய்து சிவப்படி மட்டுமே இருப்பதை கண்டுகொண்டால் அதற்குரிய வரிமுறைகள் மருத்துவர் சொல்வது போல் ஸோ மருந்து மாத்திரைகள் கொண்டு ஓரளவு கட்டுப்படுத்த முடியும். ஸோ நோய் வராமல் தடுப்பதே மிக மிக சிறந்ததாகும். நோய் வராமல் தடுப்பதற்கு புகைப்பழக்கத்தை அறவே ஒழித்தெழிக்க வேண்டும். ஸோ புகைப்பழக்கம் இருப்பவர்களுக்கு சிவப்படி அல்லது நுரையீரல் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் சிவப்படி ஒரு முக்கியமான ஒரு நோயாகும். நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நெஞ்சக நோய் பிரிவில் இன்று சிவப்படி தினமானது மாவட்ட புகையிலை தடுப்பு மையம் உதவி இணைந்து, அதன் அதிகாரியுடன் இணைந்து நாங்கள் இந்த தினத்தை அனுஷ்டிக்கிறோம். இதன் காரணமாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் இங்குள்ள மாணவர்களை கொண்டு பல ஸ்டேஷன்களை வைத்து சிவப்படி தினத்துக்காக அனுஷ்டிக்கிறோம். ஸோ இதில் நமது மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் மற்றும் துணை கண்காணிப்பாளர் மற்றும் ஏனைய மருத்துவர்கள் ஸ்டாஃப் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். மருத்துவ மாணவர்களுக்கு அது பெரும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஸோ இன்றைய சிவப்படி டேக்கு இந்த நிகழ்ச்சியானது ஒரு விழிப்புணர்வை ஏற்றுவதாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி. வணக்கம். இன்று உலக சிஓபிடி தினம். இன்று வந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நெஞ்சக நோய் பிரிவு மருத்துவமனையில் வைத்து அந்த சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நெஞ்சக நோய், நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயான இந்த நோயை பற்றிய விழிப்புணர்ச்சி வந்து வழங்கப்பட்டது. இதில் இந்த விழிப்புணர்ச்சி விழாவில்
கல்லூரி முதல்வர், கல்லூரி மாணவர்கள், மருத்துவர்கள், நெஞ்சக நோய் பிரிவு ஹச்ஓடி, டிபி யூனிட் மருத்துவர்கள், மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையம் மருத்துவர்கள், சமூக பணியாளர்கள் கலந்து கொண்டு அந்த மாணவர்களுக்கும் மருத்துவமனையில் வந்த மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இந்த சிஓபிடி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், இந்நோய்க்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது புகையிலை பயன்படுத்துதல். புகையிலை மட்டும் இல்லாமல் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், டாக்ஸிக் யூஸ் பண்ணக்கூடிய அவங்களோட ஒர்க் நேச்சர், ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணம். இதற்கு வந்து முக்கியமாக அது சிஓபிடி நோய்க்கு வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க. ஸோ இதுக்கு விச் லீட், இதனால் வந்து அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இது சடனாக ஒரு டெத் ஏற்படாது, ஆனால் வந்து நாள்பட்டு ஒரு லாங் டியூரேஷனுக்கு அப்புறமா உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஒரு விழிப்புணர்ச்சி வழங்கப்பட்டது. முக்கியமாக நான் இங்கு வந்து நம்ம டிடி ஹெல்த் சுகாதாரத்துறையில் உள்ள ஒரு ப்ரோக்ராமான டிஸ்ட்ரிக்ட் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம், மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையம், அதிலுள்ள மாவட்ட புகையிலை தடுப்பு ஆலோசனை மையம் ஆலோசனை வந்து இந்த நெஞ்சக நோய் பிரிவில் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 வருடங்களாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ஏராளமான நோயாளிகள் பங்கு பெற்று புகையிலை பழக்கத்தை கைவிட்டு வருகிறார்கள். மேலும் இந்த சேவை வந்து இந்த சர்வீஸ் வந்து நெஞ்சக நோய் பிரிவு மற்றும் பல் மருத்துவ பிரிவு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இந்த விழிப்புணர்ச்சியில் பங்கு பெற்ற மக்கள் அனைவரும், மேலும் அனைவருமே வந்து அந்த சிஓபிடி நோய் பற்றிய விழிப்புணர்ச்சி பெற்றுக்கொண்டு அந்த புகையிலை முக்கியமாக புகையிலை பழக்கத்தை கைவிடுவதற்கு இன்றே வந்து ஆரம்பிக்க வேண்டும். மேலும் இந்த நிகழ்ச்சியை, இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் டாக்டர் கிருஷ்ணலீலா மேம் மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மற்றும் நெஞ்சக நோய் பிரிவு ஹச்ஓடி சார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு நன்றி தெரிவித்து நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ.